உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்தில் குடும்ப அமைப்பு, திருமண அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலரில் எழுதியிருக்கிறது போல ஜாதக கட்டம், நவாம்சம் அப்படிங்கிறது சிவப்பு கலரில் எழுதியிருக்கிறது. இது ஒரு உதாரண ஜாதகம். இது என்னிடம் ஜாதகம் பார்த்த அமைப்பு. இவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஜாதக அடிப்படையில் திருமணம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதம்மா. திருமணம் என்பது 20 வயதிற்கு முன்பே செய்ய வேண்டும், அது முடியாத காரியம். 20 வயதிற்கு பிறகு வரும் பொழுது பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான சிக்கலான அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்கு. ஆக ஏற்கனவே உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்ததுன்னா சின்ன வயசில் பண்ணாலும் கவனமாக பார்த்து செய்யணும், இல்லைன்னா சிக்கல். அவங்க ஒன்று என்ன செஞ்சாங்க, மேரேஜ் ஆயிடுச்சிங்க சார், மேரேஜ் ஆகி மனம் முறிவு ஏற்பட்டு விட்டது. அடடா, சரியம்மா, அப்போ 2வது திருமணம் என்பதும் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும். இது ஒரு சில விதிகள் இருக்கிறது, இந்த விதிகள் நடந்தே தீருமையானால் அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமையுடைய சோதிடரை அவங்க போய் பார்க்க முடியாது. ஒரு சில விதிகள் மாறும் விதி இருக்குமே ஆனால் நீங்கள் சரியான பருவத்தில் அந்த ஜோதிடரை போய் பார்த்து அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை சேர்த்துருவாங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் பாருங்கள், இந்த லக்னத்துக்கு ஏழுக்குடையவன் நீசம், குடும்ப ஸ்தானாதிபதி நீசம், 7வது பாவம்ங்கிறது முதல் தாரம். முதல் தாரம் வந்து இங்கே டெபிலிட்டிஸ், பலவீனமாக இருக்கிறது. குடும்பாதிபதியும் இந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறது. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுக்குடையவன் நீசமாகி இந்த சனியினால் பார்க்கப்படுகிறது. அப்போ முதல் கணவன் தரவா என்ன வந்திருப்பாங்க, ஒன்றும் அவங்க சைக்கோ கேரக்டராக இருப்பாங்க, அல்லது முதல் கணவன் தன்னை புரிந்து கொள்ளாதவனாக இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு வகையில் அன்பை வெளிப்படுத்த முடியாமல் எந்த விதத்திற்கும் பயனற்றவனாக இருக்க வேண்டும்னு சொல்கிறேன். அங்கே நீங்கள் சொன்னது வந்து சைக்கோங்கிறது கரெக்டு சார். ஆக எல்லாமே எங்கள்கிட்ட இருந்து எல்லாம் எதிர்பார்த்து வந்தாங்க, அதனால் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அந்த மேரேஜ். சரி, இப்போ இளைய தாரம், 2வது தாரம், 11வது இடம், 11க்குடைய சூரியனும் போய் இங்க நீசம். அப்ப 2வது தாரம் கௌரவமாக பார்த்து செஞ்சிருக்கணும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல் தாரம் திருமணத்தை பொருத்தம் பார்த்து செய்ததால் எங்களுக்கு மனமுறிவு ஏற்பட்டது, எனவே நாங்கள் இனிமேல் திருமண பொருத்தம் பார்க்காமல் தான் 2வதாக ஒரு திருமணம் செய்யணும்னு சொல்லி 2வது தாரம் வந்து திருமணம் பொருத்தம் பார்க்காமலே செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் தப்பு. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிறாங்கல்ல. இப்போ இதுக்கடுத்தது 3வது தாரம் எனக்கு நடக்குமாய்யா, எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருங்க, கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் உங்கள் ஜாதகத்துக்குள்ளார பயணம் பண்ணுறேன் அப்படின்னு போனால், இவங்களுக்கு பிறக்கும் பொழுது அந்த சூரியனுடைய திசை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சூரியன் 3 வருஷம், சந்திரன் 13 வருஷம், செவ்வாய் 20 வயசு. 20க்கு மேலே கரெக்டாக ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ராகு யாருடைய ஸ்டாரில் இருக்குது அப்படின்னா, அது புதனுடைய ஸ்டாரில் இருக்குது. புதன் அப்படிங்கிறது கேட்டை 4வது பாதத்தில் இருக்குது. அப்போது இந்த ராகு ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டு போகலை. அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த மாதிரி யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்தும். ராகுக்கு உண்டான இயல்பு அதுதான். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய். செவ்வாய் என்பது என்னவாயிடுது, நீசம் ஆயிடுது. அப்போ இந்த பெண்ணிற்கு குடும்ப ஸ்தானாதிபதி நீசம், அது பேச்சினால் பிரச்சனை, அல்லது இந்த பெண்ணினுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு கணவன் அமையாதுங்கிறது என்னுடைய ஆய்வு. ரிட்டர்ன் போகும்பொழுது அப்படியே அவங்க, ஆமாம் அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சார், இந்த பெண்ணிற்கு லக்னத்தில் சூரியன் இருப்பதால் நிர்வாகத்தை தானே எடுத்து செய்யக்கூடியவள். அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும், இவளுடைய நிர்வாகத்தை, இந்த பெண்ணினுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே மாதிரி இந்த பெண் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அனுசரித்து போகக்கூடிய ஒரு பையனை சேர்க்கணுமா வேண்டாமா, சோதிடருடைய கடமை அதுதானே. சும்மா நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்தோம், நட்சத்திர பொருத்தமே அது உண்மை கிடையாது.
அதுல போய் 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் இருந்தது, அதனால செஞ்சோம் அப்படின்னு செஞ்சு கடைசியில் ஒரு சைக்கோவை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பாருங்க அவன் வந்து சந்தேக பிராணியாக இருந்து அப்புறம் அவன் விலகி போயிட்டான். ரெண்டாவதாக ஒரு திருமணம் செஞ்சுருக்காங்கல்ல, இளைய தாரம் நீசம், இந்த இடத்துலயாவது இவங்க கவனமாக செய்யணுமா வேண்டாமா, இவங்களுடைய ராசி என்ன, ரிஷப ராசி, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, இந்த ரெண்டாம் தாரம் உள்ள பையனுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி பார்த்தா அந்த பையன் பாருங்க தனுசு ராசி, இந்த ரிஷப ராசிக்கு நேர் 8வது ராசியை திருமணம் செய்கிறாங்க. பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி முதல் தாரத்தை ஒழுங்காக பொருத்தம் பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது இவர் அவர்கள் பார்த்த சோதிடர் ஒரு மேதையோ அல்லது அவர் எந்த அளவுக்கு அறிவாளியோ எப்படின்னு நமக்கு தெரியாது. நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு சில விதி நடக்குமேயானால் மாற்றி அமைக்க செய்யக்கூடிய புதிய விதியை ஏற்படுத்த முடியாது. அந்த விதிப்படி என்ன செஞ்சிருது, அந்த ஜோதிடர் பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி நல்ல விதமாக இருக்கட்டும் பண்ணி நினச்சி தான் வச்சார். அது டைவர்ஸ். நான் அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு பதிவை இப்போ போடும்போது என்ன சொல்கிறேன், வரும் காலங்களில் இது போன்ற அமைப்புடைய கிரக நிலைகள் அமைப்புடைய பெண்கள்னாலும் ஜோதிடத்தை ஆரம்ப காலத்தில், அதாவது 2000, 98, 99, 2000லாம் ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறது, எல்கேஜி கூட கிடையாது ஜோசியத்தில் அப்போ எல்லாம் பொருத்தம் பார்க்குறதுக்கு வருவாங்க, உள்ளுக்குள்ளார பயம். 97, 98லாம் எனக்கே அப்போ 98ல் தான் மேரேஜ் ஆகுது. அப்புறம் இந்த 2000, 2001, 2002, 2003 வரைக்கும் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி 2003ல் படித்தேன். அந்த அது படிக்கிற வரைக்கும் இந்த இன்பெட்டிவின் கேப்பில் இருந்த 4 வருஷம் என்ன செய்வேன்னா, நான் ஒரு திருமண பொருத்தம் பார்த்தேன்னா எதுக்கும் பெண் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுவேன், நான் பார்த்து கொடுத்துருக்கேன் எதுக்கும். இன்னொரு 3 சோதிடர்களை, 3 எக்ஸ்பர்ட்டுகளை அணுகி இந்த 4 வரில் எத்தனை பேர் உங்களுக்கு நல்ல விதமாக சொல்கிறாங்கன்னு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இன்றைய காலத்தில் உள்ள சோதிடர்கள், இளம் ஜோதிடர்கள் எல்லாம் ஏதோ வந்து ஒரு டிப்ளமோ மாதிரி கூட ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போய் சும்மா ஒரு 6 மாதம் கூட படிக்காமல் உடனடியாக திருமண பொருத்தத்தை பார்த்து இந்த யூடியூப்பில் நல்ல கவர்ச்சிகரமாக பேசி மக்களை கவரக்கூடியதாக அவங்க நம்பி திருமண பொருத்த விஷயங்களில் விளையாடக்கூடாது. நமக்கு தெரியாத அறிவு இன்னொரு அஸ்ட்ராலஜருக்கு தெரிஞ்சிருக்கும். மாறும் விதியுடைய அமைப்பாக இருந்திருந்தால் இந்த பெண் என்ன செஞ்சிருப்பாங்க, என் போன்ற ஜோதிடர்களும் அவங்க ஊரில் இருக்கதானே செய்கிறாங்க, என் போன்றவர்களும் அவங்க போய் பார்க்கல. பார்த்துருந்தா ஜாமி உன் ஜாதகத்தில் குடும்பாதிபதி நீசம், ஏழுக்குடையவன் கெட்டு, குடும்பாதிபதியும் கெட்டு, குடும்பஸ்தானமும் கெட்டு, ராகு திசையை நடந்து கொண்டிருக்கிறது. ராகு ஒரு பாவக்கோள், பாவக்கோள் அது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு, இப்படி இருக்கும்பொழுது உன் ஜாதகத்துக்கு வரக்கூடிய கணவனை முழுமையாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும், ஸ்புடம் போட்டு ஆய்வு செய்ய வேண்டும். எப்படி ஸ்புடம் போடுவது, ஒரு பக்கம் ஜோதிடர்கள் வந்து இப்போ இவன் தகப்பனார் என்ன செஞ்சுருக்கணும், என் மகளுக்கு இப்படிலாம் இருக்குது, இவனை பற்றி கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லுங்கள், யார் குணத்தை அறிவிப்பவர் ஜோசியர் இருப்பார், கிரக கட்டத்தை ஆராய்ச்சி பண்ணுறவர், என்ன மாதிரி ராசியினுடைய குணங்களை பற்றி கொஞ்சம் ஹைலைட்டாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறவர், இப்படிலாம் நிறைய பேர் வரிசையில் இருப்பாங்க, அவங்களாம் நம்ம தான் போய் பார்க்கணும். இப்போ இளையதாரத்துக்காவது பொருத்தம் பார்க்க எங்கிட்ட வந்திருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், என்னுடைய கான்செப்ட், என்னுடைய சர்க்கிளில் ரிஷப ராசிக்கார பெண்கள் இந்த மாதிரி தனுசு ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்து எல்லாம் டைவர்ஸு பிரச்சனை சிக்கலான அமைப்பில் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த பெண்ணனுடைய ஜாதகம் பாருங்கள், இந்த ரிஷப ராசிக்கு இந்த தனுசு ராசியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாதம்மா, இது ரொம்ப சிக்கல். ஏன்னா தேவகுரு அசுரகுரு ஒன்று, ரிஷபத்தினுடைய கான்செப்ட் வேற, உனக்கு ஃப்ளெக்சிபிளியான நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு வரன் வேணும். உனக்கு ஆல்ரெடி இங்கே லக்னத்திலே சூரியன், இங்கே ராகு ரெண்டில் குடும்பஸ்தானத்தில், இப்போ உன்னுடைய சந்திரனும் கெட்டு போச்சு, ராசிமானும் கெட்ட ஜாதகம் இது, சந்திரன் கேதுவோட சேரும் பொழுது ஒரு விதமான பிடிவாத கொள்கைகள் அல்லது உன்னுடைய பேட்டனுக்கு நீங்க எப்படின்னா அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. அப்ப ரிஷப ராசியை கல்யாணம் பண்ணிருக்கியே, ரிஷப ராசி எப்படிப்பட்டது, இந்த மனைவி நீ எவ்வளவு பெரிய ராயலா இருந்தா எனக்கு என்ன, நான் என் வீட்டுல எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செய், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கோ, நீ இங்கே வாழ வந்திருக்க, நான் தான் உன்னை வச்சு வாழ்க்கை கொடுக்க போகிறேன், நீ அங்கே ராயலாக அங்கே இருக்கிற மாதிரிலாம் இங்கே ஆகாது, நான் சொல்கிற மாதிரி நீ செய், இப்படி தானே சொல்லும். இதை தானே நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த பையன் கிட்ட இருந்து மாட்டி அடிச்சு வெளில அனுப்பி விட்டார். வெளில அனுப்பி விட்டு இப்ப சேர்ந்து வாழ்றதா என்னங்கிற ஒரு இதுல இருக்காங்க. இந்த நிகழ்வு காலையில நான் ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் அடுத்தது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஒரு ஃபோன் வருது. ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து ஒரு மேட்சிங் ஒன்று பார்க்கணும். சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் பிளான் இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கம்மா. என்னுடைய ராசி ரிஷப ராசி, அதே மாதிரி நான் பார்த்துருக்குற பையனுடைய ராசி தனுசு ராசி. மேட்சிங் இருக்குங்களா? இப்போதான் ஜாதகம் பார்த்து ரெண்டாம் தாரங்க பாவம் அந்த பொண்ணுக்கு ரிஷபத்தையும் தனுசையும் சேர்த்து இந்த அமைப்பெல்லாம் கெட்டு இருக்கு. அப்போ ஒரு ஃபோன் வருது. பேசிக்கலி நான் உடனே சொன்ன வார்த்தை தான், ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்களா? இல்லை ஏதாவது அதுக்கு பரிகாரங்கள், நீ உன்னை விட்டு கொடுப்பது தான் பரிகாரம். ரிஷப ராசிக்கார அந்த பெண், நீ உன்னை தனுசு ராசிக்காரிடம் விட்டு கொடுத்து, தனுசு ராசிக்காரன் தான் எல்லாத்துக்குமே காரகத்துவம், நீ தான் காரணம், காரணக்காரி என் கணவன் தான், கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம், அப்படியெல்லாம் அந்த கணவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை சரி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ஓகே. வேற எதுவும் பரிகாரம் இல்லை, வேற எதுவும் ஒண்ணுமே செய்ய முடியாதா? என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஃபிக்ஸட், உங்க மைண்ட் செட்டு அவர் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணத்தை பண்ணிடுங்க, பொருத்தம் பார்க்க வராதிங்க. சரிங்களா? இல்லைங்க, இது வந்து ப்ரப்போசல் வந்தது, அப்படியா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? இந்த ப்ரப்போசல் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு வந்து மேட்ரிமோனியெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ ஜோதிடரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்னுடைய அனுபவம் இப்போ தான், ஒரு சகோதரி பாவன் ரெண்டு கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர், ரிஷபராசி தனுசு ராசி ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவுமே பிரிவினையில் வந்து நிற்கிது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ இது வேற பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இப்படி போயிடணும். நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் எப்போதுமே வந்துங்க அந்த ஜோதிடருடைய அந்த ஜாதகருடைய கன்வீனியன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு நம்ம ஆளாகக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய அனுபவங்களை நம்ம வெளிப்படுத்திடணும். முடிவெடுக்கிறது அவங்க, நாம் ஒன்றும் பிதாமகனோ பீஷ்மரோ அல்லது பிரம்மாவோ இல்லை அஸ்ட்ராலஜியில். என்னுடைய அனுபவங்களையும் நான் எடுத்து சொல்லுகிறேன். அதனால் இந்த பெண்ணிற்கு மூன்றாவது திருமணத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா என்னை கான்டாக்ட் பண்ணு. ஏதாவது ஒரு வரன் வந்தால் அவனை பற்றி என்னுடைய அறிவில் நான் ஆய்வு செய்ததை உனக்கு எடுத்து சொல்கிறேன். நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். மாறும் விதி என்ற ஒரு விதி அமைப்பு இருக்குமே ஆனால் என்னை போன்ற ஜோதிடர் உனக்கு கண்டிப்பாக வழிகாட்டுவார்கள். மாறாத விதி என்பது என்ன? இது நடந்தே தீர வேண்டும், இல்லைன்னா ஜோதிடம் பொய்யாகி விடும் இல்லையா? பாருங்க, கலத்திர ஸ்தானாதிபதி அதே மாதிரி திருமண காரகன் வந்து பொதுவாக சுக்கரன் சொல்றோம், பெண்ணுக்கு செவ்வாய், அதுவும் பலம் இழந்து விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானமும் கெட்டு விட்டது. ரெண்டு ஏழு கூடையவன் நீசம். சரி, அடுத்த தாரம் இளைய தாரம் பதினொன்று கூடையவன் நீசம். பதினொன்று கூடையவன் நீசமாகி இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, யாருடைய ஸ்டார்ல இருக்கு? விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கு. குரு சாரம், குரு எங்க இருக்கு? பன்னெண்டுல போய் மறைஞ்சிருச்சு. இதான் இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா இரண்டு தரமும் மன வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது போன்ற நேயர்கள் யாருக்காவது வருங்கால சந்ததிகளுக்கு ஜாதகம் இருக்குமே ஆனால் தயவுசெய்து முன்கூட்டியே நம்ம அவசரப்பட்டும் திருமணம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல அந்த வரனை யாரை கல்யாணம் பண்ணி யாருக்கு கொடுக்க போறோமோ அவனுடைய ஜாதகத்தை நன்கு பார்த்து நீங்கள் திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். அதுபோன்று திருமண பொருத்தங்கள் பார்க்க நினைப்பவர்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. நோ மேட்சிங் நோ காஸ்ட், ஜோதிட தர்மமாக நான் செய்யக்கூடியது. சரிங்களா? மேட்சிங் இருந்தாலே ஒரு சொற்ப கட்டணம் நான் வாங்கிக்கிறது. அதே மாதிரி திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் தயவுசெய்து நல்ல காரியத்தை தள்ளி போடாமல் என்னுடைய ஆலயம் matrimony.com அதில் இப்போவே பதிவு செய்யுங்கள், நல்ல வரனை பெறுவீர்கள். எனவே நேர்களே, வருங்கால சந்ததிகளே, இந்த நிகழ்ச்சியை நிறைய பேருக்கு ட்ரெண்டிங் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க. என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் அதே போன்று உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.